23rd வெள்ளிக்கிழமை வருது, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது? செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சின்னவருக்கு துணை முதல்வராக பட்டம் சுட்டலாம். சில பேருடைய பதவிகள் போகலாம். சில பேர்னா யாரா இருக்கு சார்? ராமச்சந்திரன், ஐபெரிசாமி, பொன்முடி, மூணு பேர் மேலே. நான் ஐபெரிசாமி தான் சொல்றாரு, எனக்கு வந்து உடல்நிலை இதுவாக இருக்குது, என் மகனை நீங்கள் அந்த இடத்துல அமைச்சராக. சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார், என்ன ராஜகண்ணப்பன் இருந்த மாதிரி அவர் சிறப்பாக இருந்தார், இல்லை இவர் சிறப்பாக இருக்கார் அப்படின்னு இருந்தார். பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. மஸ்தானம் பொன்முடியை முறைச்சிக்கிட்டாரு, அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ரொம்ப பேர் மேலே நான் சொல்லணும்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். பட்டாபிஷேகத்தில் என்ன வேணால் நடக்கணும். துணை முதல்வர்னு ஒரு இதுவே கிடையாது, அதுவே கிடையாது. ஆசைக்கு சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அடுத்த வாரம் வந்து திமுகவில் பல பல மாற்றங்கள் வந்து நடக்க போகிறதா வந்து இன்சைடில் நிறையா தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக 23rd வெள்ளிக்கிழமை வருது, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது உங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். 23 மாற்றம் வருதுன்னு தகவலில் தான் வந்திருக்கு. ஆமாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அன்னைக்கு ஏதாவது நிறைஞ்ச நாள்னா என்ன நிறைஞ்ச? வெள்ளிக்கிழமை வருது. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு வந்து அந்த விசாரணைகள் இதெல்லாம் போகிற போக்கு பார்த்தா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த விசாரணை போக்கு, அவங்க கேட்டது, இவங்க ஈடியை கவனிப்பாக விமர்சிக்கிறது, அந்த ஜட்ஜி தான் மணிஷ் சிசோடியாவும் இது பண்ணாங்க, அந்த கேஸில் இருக்கிற விஷயங்கள், அதாவது மூல வழக்கு, அந்த கேஸை என்ன பண்ண போகிறீங்க? 2000 சாட்சிகள், குற்றவாளிகள்லாம் சேர்த்து 2000 பேர்கிட்ட இருக்காங்க. அப்போ அந்த மூணு வழக்கையும் ஒன்றா பண்ண போகிறீங்களா? அதில் இவர் இப்படி பார்த்துன்னா, அப்போ இதெல்லாம் முடிஞ்சால் தான் நீங்கள் இது இவர்னு வெளிவிடுவாரா, ஜாமீன் வருவாரா? அப்போ அது வரைக்கும் விசாரணைன்றது அப்படின்ற மாதிரி சில கேள்விலாம் கேட்கும்போது ஈடி வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம், டைம் கொடுங்கன்னு கேட்டு தான் அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து அன்றைக்கி வந்தது. அப்போ தள்ளி வச்சுட்டாங்க, 20rd வருது. இதில் என்னென்னா, மணிஷ் சிசோடியாக்கும் இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி நிலமை வந்துச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட 17 மேலே இருக்கார். அவர் வந்து நேரடி வழக்கே சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலை. செந்தில் பாலாஜிக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, ஃப்ரேமிங்கும் பண்ணிட்டாங்க, இது சார்ஜ் ஷீட்டே வந்து ஃபைல் பண்ணலை. அப்போ ஃபைல் பண்ணாமே வச்சுருக்காங்க. பொதுவாக குற்ற வழக்குகளில் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாமல் அந்த குறிப்பிட்ட இது பண்ணால் ஜாமீன் கொடுத்துருவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும் ஜாமீன் வாங்கிடலாம், 60-90 குற்ற வழக்குகளுடைய இதை பொறுத்து. ஆனால் பிஎம்எல் ஆக்டில் அப்படி கிடையாது. அப்போது இவர் வந்து சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணாலும் மூல வழக்கு ரொம்ப நாள் இழுக்கும் அப்படின்னா அது வரைக்கும் இவர் உள்ளே இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கோர்ட்டு வைக்கும் பொழுது இந்த வழக்கு இவருடைய போக்கு எப்படி போகுதுன்னு நமக்கு ஓரளவுக்கு புரியுது. அப்போ ஒருவேளை ஜாமீனுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது. அப்போ 20rd இந்த ஈடி பதில் சொல்ல போகுது. அப்போ பதில் சொல்லும்பொழுது ஒருவேளை கோர்ட்டு அந்த ஈடியுடைய தரப்பை ஏற்றுக்கல, வாதத்தை ஏற்றுக்கல, ஈடி என்ன சொல்கிறாங்க, இவர் இப்போவும் செல்வாக்கு மிக்கவர் தான், இவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் இவர் வந்து செல்வாக்கு மிக்கவர், சாட்சிகளுக்கு அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தம்பி அப்ஸ்காண்டில் இருக்கார், ஏற்கனவே ஐடி ஊழலில் அடித்தது ரொம்ப சீரியஸாக பார்க்குது கோர்ட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டதுனால பிரச்சனை அப்படின்றாங்க. அவங்க தரப்பில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அங்கே மூல வழக்க விசாரணையை தாமதப்படுத்துறதே அந்த அவங்க தான், நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல கோர்ட்டு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வாய்ப்பு இருக்குது. அப்போ 20rd கிளாரிஃபிகேஷன் ஒருவேளை ஈடி இது எடுத்துக்கல அப்படின்னா ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா உடனே அவர் யார், முகுல் ரோத்தகி, ஒரு சீனியர் கவுன்சிலர், பெரிய வழக்கறிஞர், அவர் என்ன பண்ணுவார், சீக்கிரமாக கொடுங்க ஜாமீனை, உடனே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ 21-22 கிடைக்குது வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 23rd மேலே, அது 23rd இருக்கலாம், தேதிக்கு மேலே பட்டாபிஷேகம் இளையவருக்கும் நடக்கலாம், இவருக்கும் நடக்கலாம். அதுக்காக தான் அந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுருக்காங்க, தங்கம் தென்னரசியும் முத்துசாமி கேணியும். அந்த ரெண்டுத்தையும் மறுபடியும் இவருக்கு கொடுக்கலாம், சின்னவருக்கு துணை முதல்வராக பட்டம் சுட்டலாம், சில பேருடைய பதவிகள் போகலாம், சில பேர் சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். சில பேர்னால் யாராக இருக்கு சார் அந்த லிஸ்ட்டில் இருக்கா? தெரியல, ரொம்ப பேர் மேலே நான் சொல்லணும்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த ரொம்ப பேரில் சில பேர் யாருன்றது இது வரைக்கும் வரல. இல்லை, விமர்சனங்கள் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் எல்லா ஆட்சியிலையுமே இருந்திருக்கு. குறிப்பாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி பால்வளத்துறை அமைச்சர் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து துறை வந்து அமைச்சர் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்காங்க, சிவசங்கர் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த முறையும் அந்த மாதிரி வாய்ப்புகள் நடப்பதற்கு எதுவும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் மறுபடியும் வருது. பால்வளத்துறை அமைச்சரை மாற்றி அமைச்சாங்க, அவரே தேவையில்லைன்ற அளவு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டாரு நாசருக்கு. இப்போ தங்கராஜ் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சஸ்பென்ஸ் திருவள்ளூர் இதில் வந்து வேனில் முறைகேடாக பால் எடுத்துகிட்டு போய் அந்த வேன்லாம் பிடிச்சி அதில் வந்து பொது மேலாளரை உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ண சஸ்பெண்டில் இருக்கார், சஸ்பெண்டுக்கான அந்த கால பீரியட் இருக்குது, விசாரணை நடத்தணும், மற்ற தண்டனைகள்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் சஸ்பெண்டை ரிவோக் பண்ணாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு இவரை நாங்கள் இந்த ஊர் திருப்பத்தூரோ திருப்பூர் நினைக்கிறேன் அங்கே பொது மேலாளராக போடுறோம் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா, என்ன நடக்குது, இப்போ பால் வளர்த்து பால் ஆவியில் என்ன தான் நடக்குது அப்படின்ற இது. அதுக்கு நாசர் மேலே போகிறேன் இவர், அவர் இருந்தப்போ ஓரளவுக்கு இருந்தது, இவருனா இப்படி அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அவரை நீக்குவாங்களா? இல்லை மஸ்தானு பொன்முடியை முறைச்சிக்கிட்டாரு, அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அவர் இது பண்ணுவாங்களா? ரெண்டு பேரில் யார் இப்போ அதிக வாய்ப்பு? சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார், வந்துட்ட பிறகு என்ன ராஜகண்ணப்பன் இந்த மாதிரி இல்லை அவர் சிறப்பாக இருந்தார், இல்லை இவர் சிறப்பாக இருக்கார் அப்படின்னு இருந்தால் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பல அமைச்சர்கள் வந்து இது பண்ணி தான் இருக்காங்க. சீனியர் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி இவங்க மேலே கேஸ் இருக்கிறதுனால அவங்களும் அந்த லிஸ்ட்டில், சாத்தூர் ராமச்சந்திரன், ஐ பெரியசாமி, பொன்முடி, மூணு பேர் மேலே இருக்குது. அது தீர்ப்புலாம் வந்தால் தானே நீங்கள் இது பண்ணுவீங்க, கேஸ் இருக்குதுன்னு இது பண்ணால் அப்போ அவங்க தான் சாதாரண ஆட்களா? நான் ஐ பெரியசாமி தான் சொல்கிறாரு, எனக்கு வந்து உடல்நிலை இதுவாக இருக்குது, என் மகனை நீங்கள் அந்த இடத்துல அமைச்சராக்குங்க, செந்தில் அவருடைய பையன் எம்எல்ஏ அவர் ஆக்குங்கன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காரு. வாரிசுகள் வர்றது பெரிய விஷயம் இல்லையே, அதனால் பட்டாபிஷேகத்தில் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம எதிர்பார்க்கறது இது ரெண்டு தானே, இவர் வந்தார்னா செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆவார். அப்போ இடி சொல்றேன், அது ரெண்டு யார்ட்டையுமே கொடுக்கலையாங்க. அது பேர் என்ன, மின்சாரத்துறை வந்து இன்னொரு அமைச்சருக்கும் தங்கம் தென்றஸ் அவர்களுக்கும் வந்து இந்த மதுவில் மின்சாரத்துறை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டு ரெண்டு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கதா பார்த்தோமே. ஆமாங்க, கூடுதலாக பார்த்துக்கிறாங்க அவ்வளோதானே, அதுக்குன்னு ரெண்டு அமைச்சரை போட்டாங்களா? இல்லை இல்லை, இருக்கிறதுல அவங்க கூடுதலாக பார்த்துக்கிறாங்க. அவர் நிதியமைச்சர், நிதியமைச்சர் கூடுதலாக மின்சாரத்துறையை பார்த்துக்கிறாரு. ரெண்டுமே பெரிய துறைகள், எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியாது. இவர் வீட்டு வசதித்துறை அமைச்சர், இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் மதுவிலக்கு இருக்குது. அப்போ அந்த ரெண்டும் சும்மா கூடுதல் பொறுப்பாக இருக்குது. அப்போ இவர் வந்தாருன்னா அவர் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் வந்து 20 தேதியில் வந்து இந்த என்னன்னு தெரிஞ்சிடும். அன்னைக்கு 23 தேதி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் 22 தேதி வந்தார்னா மறுநாள் பதவி ஏற்றுக்காரன்னா ஏற்றுக்கலாம். அந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன நடக்கலாம், இல்லாட்டி அதுக்கு அடுத்தடுத்து இது நடக்கலாம். ஏன்னா பதவி ஏற்புன்றது ஆளுநரோட சம்மந்தம், போர்ட்ஃபோலியோ மாறுறது மட்டும்தான் ஆளுநர் ஒரு சைன் பண்ணி ஒப்புதல். பதவி ஏற்புனா ஆளுநர் மாளிகையில் புதுசாக பதவி ஏற்கணும், குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ஆவலாக கேட்டால் அது நடந்தாலும் நடக்கலாம். அப்போ அடுத்த வாரம் வந்து பல மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும். அமெரிக்கா போறாருல, அதுக்கு முன்னாடி சில 27ஆம் தேதி அமெரிக்கா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் பிளான்ஸ். ஓகே, 19ஆம் தேதிக்கு மேலே துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார் அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலாகவே வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ வந்து துணை முதலமைச்சர் அவர் வந்துட்டார் அப்படின்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டுத் துறையும் பார்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான், அதனால் கூடுதல் பொறுப்பு எதுவும் வரும். துணை முதல்வர்னு ஒரு இதுவே கிடையாது, பதவியே கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு தனியான ஒரு துணை முதல்வர், இப்போ நிதியமைச்சர் அந்த மாதிரிலாம் ஒரு இது கிடையாது. ஆசைக்கு சொல்லிக்கிறது அவ்வளோதான். என்னென்னா துணை முதல்வர் பையன் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட முதல்வர் மாதிரி அதிகாரிகள் மற்றவங்களாம் பயப்படுவாங்க. சில விஷயங்களில் கூடுதலாக உட்காரலாம் பண்ணலாம். விவேகன் அவர் இருக்கார், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைனா எல்லா இதுலேயும் தலையிடுற மாதிரி தானே. அதனால் துணை முதல்வர்னால் ஒரு பெரிய இது கிடையாது. நீங்கள் பாருங்கள், இவர் ஸ்டாலின் கொடுத்தாங்க, அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், தயார் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் வந்து மேலே வந்து திணிச்சாங்க, திணித்தப்போ துணை முதல்வர் சரி கௌரவமாக கொடுக்கணும் துணை முதல்வர். ஓபிஎஸ் என்ன பண்ணார், நீங்கள் உங்களுக்கு எந்த போர்ட்ஃபோலியோ இருக்குதோ அதில் தான் நீங்கள் இது பண்ண முடியும். துணை முதல்வர் தனியாகலாம் ஒரு இதுலாம் கிடையாது, சொல்லிக்க வேண்டியதான் ஒரு கௌரவத்துக்கு. சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அடுத்து வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆர் வந்து உருவாவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, அண்ணாமலை செந்தில் பாலாஜி அப்படின்னு? ஏன்னா அந்த விஷயத்தினுடைய ஆரம்பம் தான் அந்த ஜெயில் வரைக்கும் போச்சு, வாட்சிக்கு பில்லு கேட்டு தான் மறுபடியும் அந்த விஷயங்கள் ஆரம்பிக்குமா எப்படி சார்? வாட்சிக்கு பில்லு கேட்டாங்க, அப்புறம் அந்த வாட்ச் மேட்டர் பெரிய மேட்டராக இவங்க வாட்சிகளை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை வந்து தீவிர எதிர்ப்பாளராக செந்தில் பாலாஜி மாறினார். அதுக்கப்புறம் அவர் அவங்க கூட ஓரளவுக்கு ஒத்து போகிற நிலைமைலாம் நடந்தது. ரெண்டாவது, இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது காரணம் இல்லை, அது கோர்ட்டு நடைமுறை.
நீங்கள் ஒரு 5 வருஷமாக அப்படியே தள்ளிக்கிட்டே வராரு. தள்ளிகிட்டே வரும்பொழுது ஹைகோர்ட்டுலாம் குவாஷ் பண்ணிடுது வழக்கை. வழக்கையே குவாஷ் பண்ணனால மூல வழக்கே இல்லைன்றதுனால இது பிஎம்எல்ஏ ஆக்ட் வர முடியாது, அதனால் இடி உள்ளே வர முடியல. இன்னொருத்தர் நம்பிராஜன் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடும்போது அங்கே இருந்த ஜட்ஜு பெஞ்சு வந்து சுப்பிரமணியம் ஒரு பெஞ்சு அவங்க வந்து இதை வந்து நீங்கள் குவாஷ் பண்ண முடியாது, இந்த வழக்கு வந்து நிதி சாதாரண நிதி மோசடி மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் வழக்கை நாங்கள் எங்களுக்குள்ள சமாதானம் ஆகிட்டோம் வழக்கை ரத்து பண்ணுங்கன்ற மாதிரி கிடையாது. இது அரசு வேலை, இருந்த ஒரு அமைச்சர் பண்ணவங்க கூட இருக்கவங்களாம் பிஏக்கள் மற்றலாம் இதெல்லாம் அரசு வேலை சம்மந்தப்பட்டதுனால இது வந்து லஞ்ச ஒழிப்பு சட்டத்துறை அந்த சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த கேஸுக்கு உயிர் கொடுக்குறாங்க. அந்த கேஸு உயிர் அந்த வழக்கு உயிர்ப்பிக்கும் பொழுது இடி ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அவங்க சம்மன் கொடுத்து இந்த கேஸை பிஎம்எல் ஆக்டில் பண்ணுறாங்க, அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. அந்த இடியுடைய நடைமுறையில் இவர் இப்போ பொன்முடி மாதிரி விசாரணைக்கு ஒத்துழைச்சி மற்றெல்லாம் ஒரு தடவை போகிறாரு, ரெண்டாவது தடவை போக மாட்டேங்கிறாரு, மூணாவது தடவை வீட்டுக்கே ரைடு போகிறாங்க, அங்கேயே முடிச்சுட்டு கூப்பிட்றாங்க. இவர் பொன்முடிக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, வீடியோ வீடியோ வச்சுட்டு காலைல அனுப்பிச்சி விட்டாங்க, மறுபடியும் சாயந்தரம் வர சொன்னாங்க, மகனோட வர சொன்னாங்க, சாயந்தரம் போய் அட்டன் பண்ணார், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இதை வந்து இவர் கொஞ்சம் பாலிஷ்டாக போயிருந்தாருன்னா அரெஸ்ட் லெவல் போயிருக்காது. அங்கே பிரச்சனைலாம் ஆகும்போது அவங்களுக்கு வேறு வழியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அரெஸ்ட்டுன்னு அவங்க நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனால முடிஞ்சு போச்சு, வெளியில் விடாமல் பார்த்துக்குவாங்க, அது தொடர ஆரம்பிச்சு. அதனால் இதுக்கு பின்னாடி அண்ணாமலை அதெல்லாம் கிடையாது, இது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் இந்த நிலைமை அப்படி மாறுச்சு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.